கேட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டிஸு, பர்ஷியன் ப்ரீட்ஸு, கிளாசிக் வெரைட்டிஸு, நார்வேஜன் ஃபாரஸ்ட்டு, சைபீரியன், எக்ஸாட்டிக் ஷார்ட் ஹேரு, பெங்காலு, இப்போ ஃபெலைன்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்குது. ரெண்டு சிஆர்பி மஸ்ட், ஒரு ராபிஸ் மஸ்ட். நான் பீஃப், சிக்கன், காடை, அப்புறம் ஃபிஷ்ல வந்து எல்லோ ஃபின் டூனா மட்டும் தான் கொடுப்பேன். நான் வேற எந்த ஃபிஷும் கொடுக்க மாட்டேன். டெயில் குவாலிட்டி, பாடியோட ஹேர் ஸ்ட்ரெச், ஹேர் குவாலிட்டி, ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஓவல் ரவுண்ட் ஃபேஸ்ல இருக்கும். அந்த மஸ்டாக் அழகா தெரியும். பிறந்த உடனே அந்த கேட்டை சாப்பிட்டுரும். அப்படிலாம் நடக்குது? ஆ, நடக்கும். இமாலியன் கலர் பாயிண்ட், ராக்டால் மார்க் பக்காவா இருக்கு இவனுக்கு. ஃபிளாட் ஃபேஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய கிராஸ் பிரீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏசியன் லெப்பர்டுக்கும் எகிப்தியன் மூவ் அந்த பிரீடுக்கும் பிறந்த குட்டி தான் 1,35,000 to 1,40,000 வரைக்கும். சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ற மருந்து ரெண்டுமே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த டே வேற லெவல்ல இருக்கும். இது வரைக்கும் இவ்வளவு கேட்ஸ் ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. கேட்மேன் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தண்டையார்பேட்டில் வேற லெவல்ல ஒரு ஃபார்ம் செட்டப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாட்டிக் கேட்ஸ், ரொம்ப ரேரான வெரைட்டிஸ், ஈவன் 1,00,000 கேட்ஸ் இருக்குங்க. அந்த அளவுக்கு பக்கவான மெயின்டெனன்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன ப்ரைசஸில் இருக்கு, ப்ளஸ் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் கையில் போட்டாப்பில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி மெயின்டைன் பண்ணோம், நான் கீழே விட்டுறாமல் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி பார்த்துக்கணும், எப்படி க்ரூமிங் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த கேட்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் தொடங்கினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏம்பர் சுப்ரமணியன், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் கேட்டில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி கடன் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதவங்க தான் கேட்ஸ் என் கைக்கு வந்துச்சு ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பிரீட்ஸ் தேட போய் அப்படியே தான். எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? 8 இயர்ஸ் முன்னாடி சேல்ஸ் ஆரம்பிச்சது. 15 இயர்ஸ் முன்னாடி தான் என் கேட்ஸ் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ஃபர்ஸ்ட் கேட் வீடியோ. எனக்கு தெரிஞ்சதுலாம் இந்த கேட்டில் வந்து பர்ஷியன் கேட் மட்டும்தான். இங்கே வந்து பார்த்தா எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது ப்ரோ கேட்ஸில்? கேட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டிஸு, பர்ஷியன் ப்ரீட்ஸு, கிளாசிக் வெரைட்டிஸு, நார்வேஜன் ஃபாரஸ்ட்டு, சைபீரியனு, எக்ஸாட்டிக் ஷார்ட் ஹேரு, அதுக்கப்புறம் பெங்காலு, நிறைய இருக்குது ப்ரோ. ஃபெலைன்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் சேலுக்குன்னு கிடைக்கிற ப்ரீட்ஸோ இல்லை வளர்க்குறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக லீகலாக இருக்கிற ப்ரீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஃபாரஸ்ட், இந்த மாதிரியான ப்ரீட்ஸ் எல்லாமே லீகல். இப்போ லீகலாக அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ இல்லீகலாக நிறைய கேட் ப்ரீட்ஸ் இருக்கு. ஆ, இல்லீகலாக கேட் ப்ரீட்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன? அது என்னென்ன? கேரக்கல், ஒயில் ப்ரீட்ஸ் எல்லாமே இல்லீகல் தான். இந்தியாவில் மட்டும் வளர்க்கூடாது, இல்லை எங்கேயுமே வளர்க்கூடாது? இல்லை இல்லை ப்ரோ, சில கண்ட்ரீஸில் அலோடு உண்டு, சில கண்ட்ரீஸில் வந்து அலோடு கிடையாது சில ப்ரீட்ஸ்லாம். அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு, எவ்வளோ குட்டி போடும், பேசிக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேமன் பார்த்தீங்கன்னா 12 to 15 இயர்ஸ் ப்ரோ. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கிற கேட்லாம் பார்த்துருக்கேன் நான். நல்லா பார்த்துக்கிறதுங்கிறது என்ன பொங்கி அதுக்கப்புறம் உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் அதை அஃபெக்ட் ஆகும். ஆமாம், அந்த பேராசைட்ஸ் என்ன பண்ணனா உள்ள இருக்க ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ப்ராப்ளம், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதை பேசிக்காக வரும்போதே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சு போயிடும். குட்டிலாம் சேல் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஆமாம். பிறந்ததுன்னா எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க, எப்படி அது? இந்த கோவிட் இஷ்யூக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து 60 டேஸ்லலாம் சேல் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. 60 டேஸ், அது பிறந்ததுக்கு அப்புறம். பிறந்ததுலேருந்து 60 டேஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த இயர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன், மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் முடிச்சுட்டு தான் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் சொன்னீங்க? ஆமாம். ஒரு பூனைக்கு பிறந்து என்னென்னலாம் பண்ணணும், என்ன எத்தனை ஊசி போடணும்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் டாக்டர்ஸ் கொஞ்சம் லீடிங் டாக்டர்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 90 டேஸ் மேலே தான் இன்ஜெக்ஷனே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் என்ன பார்த்தீங்கன்னா 45 டேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ டாக்ஸுக்கு வந்து 3 ஊசி போடுவாங்க. ஆ, அதே மாதிரி தான் கேட்ஸுக்கும் சேம் தான். இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரேபீஸு இந்த மாதிரி போகும், இவங்களுக்கு வந்து ஃபெலிஜின் சிஆர்பின்னு சொல்லிட்டு
சிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் வரும், சிஆர்பி இன்ஜெக்ஷன் ரெண்டு வரும். அதுக்கப்புறம் ராபிஸ்ல சில பேர் ரெண்டு போடுவாங்க, சில பேர் ஒரு போடுவாங்க, அது டாக்டரோட பிராக்டிஸ்க்கு ஏத்த மாதிரி. அதை பொறுத்து தான். ஆமா, டாக்டரோட. நீங்க சஜஸ்ட் பண்றது எத்தனை ஊசி போடணும்? மூணு இன்ஜெக்ஷன் ப்ரோ. கண்டிப்பா போடு. கண்டிப்பா போட்டே ஆகணும் ப்ரோ. ரெண்டு சிஆர்பி மஸ்ட், ஒரு ராபிஸ் மஸ்ட். இந்த மூணு இன்ஜெக்ஷன் பிறந்த அந்த குட்டிக்கு மூணு ஊசி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாதான் நம்ம டாக்டர் பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்தா பாத்துக்கலாம் ப்ரோ. ஏதாவது பட்சத்துல நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ. ஃபீடு கரெக்டா மெயின்டைன் பண்ணிங்கனாலே ப்ராப்ளம் வராது. கேட்டுக்கு வந்து மெயினா ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் தேவை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஆ, அந்த மாதிரி தான். என்ன ஃபுட்லாம் சஜஸ்ட் பண்றீங்க? நான் பீஃப், சிக்கன், காடை, அப்புறம் ஃபிஷ்ஷில் வந்து எல்லோ ஃபின் டூனா மட்டும்தான் கொடுப்பேன். நான் வேறு எந்த ஃபிஷ்ஷும் கொடுக்க மாட்டேன். மற்றது எல்லாமே ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஃபேட் வந்து 25%, 23% ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஒரு மாதிரி வருது. எல்லோ ஃபின் டூனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் 58%, ஃபேட் வந்து 12% தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லி ப்ரீட்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம் ப்ரோ. க்ரூமிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நல்ல புசு புசுன்னு முடி, புசு புசுன்னு முடி வர்றதுக்கு க்ரூமிங்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஸ்பா போய் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட கொண்டு வாங்க, இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது நம்மளே கொடுத்துறது. சூப்பர். நீங்கள் பண்ணிக்கிங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கேட்டுக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு மூணு வேக்சின் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மூணு வேக்சினுக்கு எவ்வளோ செலவாகுது? கவர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனோட விலை 550 ரூபா சார். கவர்மெண்ட் இன்ஜெக்ஷனோட விலை, ஒரு இன்ஜெக்ஷனோட விலை 550 ரூபா. ரிப்பீட் இன்ஜெக்ஷனோட விலையை அதே ரேட்டு தான், 550 ரூபா. ரேபிஸ் வந்து 110 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் கவர்மெண்ட்டில், இங்கே வேப்பேரியில் 110 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஒரு வாட்டி தாம்பரமில் 300 ரூபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி அதுலேயும் கொஞ்சம் மாறுது, வேரியாச்சு. அது என்னன்னு தெரியல. கம்பெனி ப்ரைவேட்டில் வந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. 1000 to 2000. ஆமாம், ஒரு இன்ஜெக்ஷன் 1000 to 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபீடு? ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கலாம்? 4 times ஃபீடு சார். ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு 4 times ஃபீடு. 2 times கிரேவி, 2 times வந்து ட்ரை ஃபுட்டு. வெரைட்டி நம்ம ஃபீடிங் அந்த மாதிரி ப்ரோ, மற்றவங்கள மாதிரிலாம் நம்ம பார்த்து பார்த்து இது விற்கணுன்றதுக்காகலாம் நம்ம பண்ணுறது இல்லை. கைஸ் உங்களுக்கு தெரியுதா, 3 months நான் ஏதோ ஒரு அடல்ட் கேட் இது அப்படின்னு. இதெல்லாம் பஞ்ச் ஃபேஸ் ப்ரீட்ஸ் ப்ரோ. நீங்கள் ஒரு ஒரு ஷோ குவாலிட்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு ஷோக்கெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃப்ளாட் ஃபேஸ் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கே பிஸ்னஸ்க்காக பஞ்ச் ஃபேஸு, செமி பஞ்ச் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. 50 to 55 வரைக்கும் கொடுக்குறோம் ப்ரோ. 55 55 55,000 ப்ரோ இதெல்லாம்.
இது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ 7 மந்த் நார்வேஜன் ஃபாரஸ்ட். நார்வேஜன் ஃபாரஸ்ட் என் தம்பி இது ரிஷின்னு சொல்லிட்டு என் தம்பி இது கோயம்புத்தூர்ல இருக்காப்பல. ஓகே இது என்னது? இது உன் கையா? என் கை ப்ரோ, என் கை. சாரி ப்ரோ, இது என்னது புதுசா இருக்கு? 50,000 to 60,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 25 வந்து நிறைய கிராஸ் பிரீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிளாசிக் வெரைட்டி இதெல்லாம். இப்போ நீங்க கிளாசிக்னு சொல்றது எல்லாமே விலை கம்மி கரெக்ட்டா? ஆ, கிளாசிக் அண்ட் ட்ரெடிஷனல்ஸ் விலை கம்மி தான் ப்ரோ. அதிகபட்சம் உங்களுக்கு 10,000 இருந்து ஒரு 15,000 குள்ளே கிடைச்சிரும். இவ்வளோ உள்ளே விட்ருக்கீங்க, பிராண்டமாக அங்கங்கே தான் பாத்ரூம் போயிடுமா எப்படி அது? அங்கெல்லாம் போக மாட்டாங்க ப்ரோ, டப்புல தான் பாத்ரூம் போவாங்க ப்ரோ. நீங்கள் அதிலே டப்புல போயிருக்காங்க பாருங்கள். ஓகே, டப்புல தான் பாத்ரூம் போவாங்க ப்ரோ. எல்லாம் அந்த 3 மந்த்ஸ் கேட்டே அது உள்ளே போய் தான் போவாங்க. ஆமாம், உள்ளே தான். அப்போ பிறந்ததுலேருந்தே கேட்ஸ் வந்து பை போத்தே வந்து லிட்டர் ட்ரெயின்டு தான் ப்ரோ. மண்ணில் தான் பாத்ரூம் போவாங்க கேட்ஸ். மண்ணு நோண்டி பாத்ரூம் போய் அதை மூடிட்டு வர்றது தான் அவங்க ஹேபிட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூம் ஸ்மெல் வருதுன்னுவாங்க. அது ஒன்றுமே இல்லை, காரணம் மண் எவ்வளோ நல்லா நிறைய வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்களோ, பெரிய டப்பு யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு கேட்டுக்கு இந்த மாதிரி நான் 2 டப்பு வைக்கிறேன். எக்ஸாட்டிக் ஷார்ட் ஹேர் ப்ரோ, நிறைய பேர் வந்து லாங் ஹேர் வேண்டாம், இந்த முடி கட் பண்ணுறதுலாம் எனக்கு கஷ்டம், ஓகே அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இது ஒரு ப்ரீடே இருக்குது. எக்ஸாட்டிக் ஷார்ட் ஹேர்னு ஒரு ப்ரீட் இது. இது வந்து 45 to 80 வரைக்கும் கிடைக்குது ப்ரோ. நீங்கள் ஒரு எக்ஸாட்டிக் ஷார்ட் ஹேரோட டெய்ல் எடுத்தீங்கன்னா உங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விரல் இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே நீங்கள் செட்டப் போட்டு, இதெல்லாம் இவங்க விளையாடுறதுக்கான செட்டப்ஸ் தான் இது. புனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-70 கேட்ச் வந்து ரெஸ்கியூ பண்ண கேட்ச்சுக்கு இங்கேருந்து நம்ம வந்து மந்த்லி டொனேஷன் சமைச்சிட்டு தான் இருக்கோம். அப்படிங்களா? பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம். பெரிய ஃப்ளாட், அது ஒரு பெரிய செக்டர் அது. ஓகே ஓகே. அவங்க கிட்டத்தட்ட நிறைய கேட்ச், ஒரு லேடி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 கேட் ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்காங்க. அதில் 80 கேட்ச் எந்து சேல் பண்ணுறோம், அதில் தான் காசு வருது, அதில் தான் நம்மளும் சாப்பிட்றோம். அவங்களுக்கும் செய்கிறதுல நம்ம என்ன ஆகிட போகிறோம். ஒரு எக்ஸாக்டிக் கேட்னா ஒரு பெர்ஃபெக்டான இது தான், பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி திகிலாகவே இருக்கும். ஏஷியன் லெப்பர்டுக்கும் எகிப்தியன் மூவ்னு ஒரு கிரீட், நம்ம இப்போ இந்தியன் மூவ், நம்ம இந்தியன் ஸ்ட்ரீட் கேட் இருக்குல்ல, அந்த மாதிரி எகிப்தியன் மூவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீட் இருக்கு. அந்த ப்ரீடுக்கும் பிறந்த குட்டி தான் பேங்கத்தில் சில மாதிரி கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்களே ஒரு பூனை.3 lakhs வரைக்கும் இருக்கும். இதே மார்பிள்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அதெல்லாம் 35-40 கிடச்சிரும். போர்ட்ரேட் கிடைக்கு இருக்காது, ஒரு மாதிரி நீட்டாக அந்த டேபியில் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 3 மார்க்கிங் இருக்குது, ஆரோ மார்க்கிங்கு, ஸ்பாட்டட், அதுக்கப்புறம் பாம் மார்க்கிங், அந்த மாதிரியான மார்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ரேட் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் விலை அதிகமாக இருக்கும். லிட்டர்மெண்ட் ஆகிருக்கு. பூனை வந்து ஒரு லிட்டர் மந்த்ல எத்தனை குட்டி ப்ரோ போடும்? டிபெண்ட் ஆன் நீங்க மெயின்டைன் பண்றதுல தான் ப்ரோ. அது கூட நீங்க எப்படி ஃபீட் குடுக்குறீங்க, அவை மேல் எப்படி நல்ல மேல் வச்சிருக்கீங்களா. ஓகே, 4 to 6 குட்டி ப்ரோ. அதிகபட்சம் எத்தனை குட்டி? 8 குட்டி போட்டு பாத்துருக்கேன். என் ஃபார்ம்ல இருக்க ப்ரீடு வந்து 8 குட்டி போட்டு பாத்துருக்காங்க. எல்லாமே மெயின்டைன் தான் ப்ரோ. எத்தனை மணிக்கு குட்டி போட்டது, எத்தனை மணிக்கு மதர் ஃபீடு எடுத்தது, அது எல்லாமே எழுதிருவோம். கரெக்டா 25ஆம் தேதி பிறந்தாங்க. டைமிங் வந்து 12:45, மில்க் ஃபீடிங் டைமிங் வந்து 3:53. ஓ ரைட் ரைட். அது வரைக்கும் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். அந்த ஃபீடிங் டைம் முத கொண்டு ஆமா எழுதி மெயின்டைன் பண்ணி வச்சுப்போம். பிஸ்காஸ், ராயல் கனேன், இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். நீங்க என்னென்ன ஃபுட் குடுக்குறீங்க, என்னென்ன ப்ராடக்ட் குடுக்குறீங்க? கேவி பாத்தீங்கன்னா பிஸ்காஸ் குடுக்குறோம் ப்ரோ. ஓகே, அப்ளாஸ் குடுக்குறேன். இது ஆக்சுவலா 170 rupees. இது ஒரு நாளைக்கு ஒரு டின் ஒருத்தருக்கு, ஒரு பாக்ஸில் வந்து எனக்கு 24 tin ப்ரோ. நான் கிட்டன்ஸ்க்கு வந்து மதர் மில்க் ஃபீடு, நான் கேஎம்ஆர் சொல்லிட்டு ஒரு ஃபீடு இருக்குது, அது எனக்கு கிடைக்கல, அதனால் இது ரெண்டும் கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், லாக்டோல் பிஎஃப்ஆரும் பப்பி லாக்டோவும் கொடுத்துட்ருக்கேன். சரி, கேட் வாங்கிட்டு போகிறேன். நான் பேசிக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் மெடிசன் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும்னா என்னென்ன வச்சுக்கலாம்? டிவார்மிங் சிரப் ப்ரோ, இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற சிரப்பு தான். நிமோசிட்னு சொல்லிட்டு 40-50 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாட்டி ஒரு 1 ml to 2 ml கொடுத்தீங்கன்னா கேட்ச் நல்லா சாப்பிடும், வயிற்றில் பூச்சி சேராது. இது சளி மருந்து, ஸ்டீராய்டு இது. ஆக்சுவலாக இது நார்மல் மெடிக்கல்லே கிடைக்கும். சளி பிடிக்கும் போது சும்மா 2 drops, அதிகபட்சம் 4 drops. இது பேராஃபின், இது ஹேர்பால், இது கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து பேராஃபின் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பெசிஃபிக்காக உங்களுக்கு இது நார்மல் நம்ம மெடிக்கலில் கிடைக்கிறது ஒரு 2 drops ப்ரோ. மந்த்லி ஒன்ஸு
மூணு டிராப் நீங்க வாயில போட்டீங்கன்னா அவனே வாமிட் எடுத்துருவான். சாப்பிட்ட முடியெல்லாம் வாமிட் பண்ணிடுவாங்க. குட்டி பிறந்தோடனே ஃபீடு, நம்ம வேற ஃபீடுக்கு போறோம்ல, அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க வேற ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு டைரியா ப்ராப்ளம் வந்து கேட்ச் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபீடு கொடுக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு டல் ஆயிடுச்சு, சேஞ்ச் பண்ண உடனே மதர் ஃபீட்ல இருந்து நிறுத்தினோடனே கண்டிப்பா ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் ப்ரோ. ஒரு மூணு ஷாட் அது கொடுத்தீங்கன்னா கேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்தியா இருக்கும். நம்ம வந்து ஒரு கேட் வாங்கின உடனே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட டச்ல இருக்கிறது நல்லது இல்லையா? நல்லது. க்ரூமிங் கிட்ஸ் பத்தி கொஞ்சம் வாங்க ப்ரோ. என்னோட க்ரூமிங் கிட்ஸ் காட்டுறேன் நான். இது வந்து என்னோட க்ரூமிங் கிட்ல வர ஒரு ஷாம்பு ப்ரோ. இது நான் யூஸ் பண்ற ஷாம்பு. இது நான் லாங்கர் கோட் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு ஷாம்பு வந்துச்சு. நான் யூஸ் பண்ற க்ரூமிங் மெத்தடே டோட்டலா வேற ப்ரோ. நான் இந்தோனேஷியால கத்துக்கிட்டது எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது. ஆனான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அவங்க தான் லூரா தாமஸ். இஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் அது. அவங்க ஷாம்புல வந்து சீரம், உங்களுக்கு கண்டிஷனர், சீரம் இருக்காங்க நிறைய க்ரூமர்ஸ் இருக்காங்க. நான் க்ரூமிங் ஸ்டார்ட் பண்ணனா என்னோட நான் ஒரு கேட்டுக்கு க்ரூமிங் பண்ணனா 6 ஹவர் டு 7 ஹவர்ஸ் எடுத்துப்பேன். ஒரு கேட்டுக்கு மெடிசன்ஸ், மருந்து, நான் இது ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுற மருந்து ரெண்டுமே. பீடு நல்லா எடுக்கிறதுக்காகவும் கொள்றதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. இது வந்து மைபியோன்னு சொல்லிட்டு இந்த ஏர் ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறது. இது பேஸ் மாதிரி இருக்கும். இது போனன் ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது. இது எல்லாமே சப்ளிமெண்ட்டு. மேக்ஸிமம் டின்னு வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க பெஸ்ட்டு. அவங்களுக்கு டெய்லி முட்டை. இது வந்து ஃபீடு எடை பார்க்கறதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கொடுக்குறோம் கொள்றோன்றது. டெலிவரி எவ்வளோ தூரம் வரைக்கும் கொடுப்பீங்க? இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு தான் கொடுக்கலாம். எங்கே வேணால் கொடுக்கலாம். நல்ல பிரீட்ஸாக வாங்குங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். லாக்டவுனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க வீட்டில். சூப்பர் ப்ரோ. இவ்வளவு நேரம் உங்க டைம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களை பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்ஸ் பத்தின பல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். உங்களுக்கும் கேட் தேவைப்படுது, வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவரோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி, என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்குற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. செக் பண்ணி பாருங்க சரிங்களா. இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எடுத்து போய் ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம தட்டி விடுங்க. இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பை.